லடாக் எல்லைப் பகுதியில் நிலவும் பதற்றத்தை தணிப்பதற்காக இந்தியா மற்றும் சீன ராணுவ கமாண்டர்கள் மத்தியிலான 9வது சுற்று பேச்சுவார்த்தை நேற்று நடைபெற்றது. கிழக்கு லடாக் பகுதியில் சீனா படைகளை குவித்ததால் பதற்றமான நிலை ஏற்பட்டது. இதனை சரிசெய்யும் வகையில் கடந்த நவம்பர் 6ஆம் தேதி இருதரப்பு ராணுவ கமாண்டர்கள் இடையிலான பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இதையடுத்து 2.5 மாதங்களுக்கு பிறகு நேற்று 9வது சுற்று பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. சீனாவின் மோல்டோ எல்லைப் பகுதியில் காலை 10 மணிக்கு தொடங்கிய இந்த பேச்சுவார்த்தையில் இந்திய தரப்பில் லே பகுதி படைப்பிரிவின் கமாண்டர் பிஜிகே மேனன் கலந்து கொண்டார். இரவு 8 மணி வரை நீடித்த இந்த பேச்சுவார்த்தையில் படைகளை திரும்பப் பெறுவது உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.